ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. வெல்கம் டு ரமணிஸ் ஹிந்தி. ஹிந்தியை ஈஸியாகவும் ப்ராப்பராகவும் கற்றுக்கணுங்களா? அப்போ மறக்காமல் நம்மளோட ரமணிஸ் ஹிந்தி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் வந்து என்னோட எல்லா வீடியோஸும் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து அப்டேட் ஆகும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ். அதில் நம்ம பார்க்க போகிற ஹிந்தி கிராமர் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம போன கிளாஸ்ல வந்து பார்த்தோம். சோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஃபெமினின் ஜெண்டர், அதாவது பெண்பால இருந்துச்சுன்னா அப்போ ஃபியூச்சர் டென்ஸ்ல வரும்போது எப்படி எல்லாம் ரூல்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்ற விஷயத்தை தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ நம்ம பாருங்க, போன கிளாஸ்ல நான் சொன்ன மாதிரி நம்ம முதல்ல வந்து ரெண்டா வந்து பிரிக்க போறோம், சிங்குலர் ப்ளூரல், ஓகேங்களா? சோ சிங்குலர் ஒருமை, ப்ளூரல் பண்ண, இப்படி நம்ம வந்து ரெண்டா ஸ்பெல் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது, தன்மை, முன்னிலை. சோ செகண்ட் ஒன் முன்னிலை, தேர்ட் ஒன் வந்து படர்க்கை. அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபெமினின் ஜெண்டர், அதாவது பெண்பால் பேஸ் பண்ணி தான் வந்து ரூல்ஸ் இருக்க போகுது. சோ ஒவ்வொன்றும் வந்துச்சுன்னா அது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பாக்கலாம் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிங்குலர். சோ ஃபர்ஸ்ட் பர்சன் வந்ததுன்னா சிங்குலரா இருந்தா, சோ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், நான், ஐ, ஓகேங்களா? சோ ஹிந்தில மே. அப்ப நான் மே அப்படின்றது வந்தா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவுங்கி, ஓகேங்களா? சோ இது நமக்கு ஜென்ரலாவே தெரிஞ்ச விஷயம். கேர்ள்ஸ் பத்தி வந்தாலே நமக்கு என்ன சவுண்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இ அப்படின்ற சவுண்ட் தான் எப்பவுமே வந்து லாஸ்டா வந்து முடியும். சோ அதே விஷயத்துதான், பட் எக்ஸ்ட்ராவா என்ன ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்றதுனால நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊங்கி அப்படின்ற சவுண்டை வந்து யூஸ் பண்றோம், சரிங்களா? சோ ஆ அப்படின்றது பேசிக் வேர்ட், ஆ அப்படின்னா வருவது அப்படின்னு அர்த்தம். அப்போ வரப்போகிறாள் அப்படின்னா வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆ ஊங்கி, ஓகேங்களா? சோ இந்த இடத்துல மே ஆ ஊங்கி, நான் வருவேன். அப்ப இந்த நான் அப்படின்றது என்னன்னா ஒரு கேர்ள், ஓகேங்களா? சோ ஒரு கேர்ள் சொல்லும் போது எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே ஆ ஊங்கி அப்படின்னு சொல்லணும். சோ இப்ப இதுவே ப்ளூரல் ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா வந்து ப்ளூரல் நம்ம என்ன சொல்லுவோம், நாம, நாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ ஹம், அப்ப அந்த இடத்துல வந்து பாருங்க என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏங்கி, ஆ ஏங்கி. சோ இந்த இடத்துல ஊங்கின்னு வந்தது, அதே வந்து ப்ளூரல் ஃபார்மேட்ல இருந்ததுன்னா ஏங்கி அப்படின்றது வரும். சோ ஹம் ஆ ஏங்கி, நாங்கள் வருவோம். சோ இப்ப இந்த நாங்கள் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ், ஓகேங்களா? கேர்ள்ஸ் வந்து சொல்றாங்க அப்படின்னா அப்ப அந்த இடத்துல வந்து ஏங்கி, ஆ ஏங்கி அப்படின்றது மாறும். சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, செகண்ட் பர்சன். சோ செகண்ட் பர்சன்னா என்னது, நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறது செகண்ட் பர்சன். சோ செகண்ட் பர்சன்ல தூ அப்படின்னு வந்ததுனா, தூ அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒருமையில யூஸ் பண்றதுக்காக, நீ அப்படின்னு ஒருமையில சொல்றதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா தூ. சோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேங்களா? இங்க டாட் எல்லாம் கிடையாது, அது இங்கு கிடையாது. சோ நல்லா பாத்துக்கோங்க, இதுல வந்தா ஏங்கி அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். இதுவே வந்து செகண்ட் பர்சன்ல தூ நீ வந்ததுன்னா ஆ ஏகி, ஓகேங்களா? இப்ப வேற ஏதாவது சொல்லணும்னா, நீ வருவாய் அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல நீ அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேர்ள பத்தி சொல்லும் போது நீ வருவாய் அப்படின்னு சொல்லும் போது தூ ஆகி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதுவே வந்து ப்ளூரல் ஃபார்மேட்ல இருந்ததுன்னா, சோ ப்ளூரல் ஃபார்மேட்னா தும், அதாவது தும் அப்படின்றது இங்கேயும் நீ தான், ஆனா வந்து மரியாதையா சொல்லும் போது நம்ம தும் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ தும் வரும்போது ப்ளூரல் ஃபார்மேட்ல வந்ததுனாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, ஆ ஏங்கி. ஆப் வந்தால என்ன யூஸ் பண்ணுவோம், ஆ ஏங்கி. சோ ஏங்கி தான் வந்து யூஸ் பண்ணுவோம், ரூட் வேர்போட ஏங்கி அப்படின்ற சவுண்ட் மட்டும் யூஸ் பண்ணணும். சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, தேர்ட் பர்சன். சோ தேர்ட் பர்சன்ல வந்து பாத்தீங்கன்னா சேம். சோ தேர்ட் பர்சன் அப்படின்றது என்னது, இங்க இல்லாரு ஒருத்தரை பத்தி சொல்லும் போது, அதாவது இவள் இல்லைன்னா அவள் அந்த மாதிரி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, ஏகி அப்படின்றதா வரும். சோ இதுலயும் வந்து ஏகி தான் வரும், இதுலயும் வந்து நமக்கு ஏகி அப்படின்றது வரும். இப்ப இதுவே வந்து ப்ளூரல் ஃபார்மேட்ல இருந்தாங்கன்னா, அவர்கள் இவர்கள் அது கேர்ள்ஸ் வந்து சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல ஏங்கி அப்படின்றது வரும். சோ ஓவராலாவே வந்து பாத்தீங்கன்னா எங்க சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க, மே வந்தா ஊங்கின்னு
வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் தூ வந்தா ஏகி சாரி தூ இந்த மூணுமே வந்தாலும் நமக்கு என்ன வரும் ஏகி அப்படின்றதுதான் வரும் ப்ளூரல் ஃபார்மேட்ல வந்தாலே மொத்தமாவே நமக்கு ஏங்கி தான் வரும் ஓகேங்களா சோ ப்ளூரல் ஃபார்மேட்ல எது வந்தாலும் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் எது வந்தாலும் நமக்கு ஏங்கி அப்படின்ற விஷயம் தான் வரும் ஸோ சேஞ்ச் ஆகுது ரெண்டே ரெண்டு தான் ஓகேங்களா நான்கு சேஞ்ச் ஆகும் அண்ட் ஒருமையில இருக்க மத்த எல்லாத்துக்கும் ஏகின்னு வரும் மத்த எல்லா ப்ளூரல் ஃபார்மேட்டுக்கும் ஏங்கி அப்படின்றதா வரும் ஓகேங்களா ஸோ நான் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த சென்டென்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்க்கலாம் பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க மே பாசார் சே கப்டே கரீதுங்கி ஓகேங்களா ஸோ மே பாசார் சே நான் கடை தேர்விலிருந்து கப்டேனா துணி மணி கிளாத்ஸ் கரீதுங்கி கரீத் அப்படின்னா வாங்குவது டு பை ஓகேங்களா அது வந்து ஒரு ஆக்ஷன் வேர்டு ஸோ கரீத் அப்படின்றது ஒரு ஆக்ஷன் வேர்டு அந்த கரீத்ல வந்து என்ன சேர்ந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊங்கி ஸோ மே வந்துச்சுன்னா என்ன செய்யும் ஊங்கி அப்படின்றது செய்யும் அப்போ கரீதுங்கி ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நான் அப்படின்றது ஒரு கேர்ள் சொல்ற மாதிரி அப்போ ஒரு கேர்ள் சொன்னா நம்ம என்ன செய்யறோம் ஊங்கி அப்படின்றது செய்யும் ஸோ மே பாசார் சே கபடி கரீதுங்கி ஐ ஷில் பை கிளாத்ஸ் ஃப்ரம் பாசார் ஆர் மார்க்கெட் ஓகேங்களா ஸோ பாசார் அப்படின்றது வந்து பாசார் சொல்லலாம் இல்லைன்னா மார்க்கெட் அப்படின்றது நம்ம சொல்லலாம் ஸோ கபடினா வந்து கிளாத்ஸ் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க செகண்ட் ஒன் தும் கிஸ்கே சா ஜாயேங்கி நீ யாருடன் போவாய் ஜா அப்படின்றது என்னது போறது அப்படின்னு அர்த்தம் அப்ப நம்ம தும் வந்ததுனால இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா ஏங்கி அப்போ ஜா ஏங்கி வித் ஹூம் வில் யூ கோ ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஹம் சப்சே பியா கரேங்கி சோ ஹம் நாங்கள் எல்லோரிடமும் சப்சேனா எல்லோரிடமும் பியார் கரேங்கி பியார்னா அன்பு கர் அப்படின்னா செய்வது சோ கர் அப்படின்றது ஆக்ஷன் வேர்ட் அந்த கர்ல வந்து என்ன ஆயிருக்கு பாருங்க ஏங்கி அப்படின்றது வந்திருக்கு சோ ஏங்கி ஹம் வந்தா ஏங்கி அப்படின்றது வரும் சோ நாங்கள் எல்லோரிடமும் அன்பாக இருப்போம் ஓகேங்களா அன்பு செய்வோம் அப்படின்றது அர்த்தம் சோ வி வில் லவ் எவ்ரிவன் ஓகேங்களா சோ கர் அப்படின்றது டு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சோ நெக்ஸ்ட் ஒன் ஆ காகஸ் பர் கியா லிக்கேங்கி சோ நீங்கள் காகிதத்தில் காகஸ் அப்படின்னா காகிதத்தில் என்ன எழுதுகிறீர்கள் சோ எது வந்தாலும் என்ன லிக் லிக் அப்படின்றது எழுதுவது அப்ப அதுல லிக்கேங்கி ஓகேங்களா வாட் வில் யூ ரைட் இன் பேப்பர் காகஸ்னா பேப்பர் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் ஏ காடி கிட்னி பஜே பகுச்சேகி சோ இந்த வண்டி எத்தனை மணிக்கு புறப்படும் சோ அது போய் ரீச் ஆகும் அதை பகுச்சுனா ரீச் பண்றது சேரும் அப்படின்னு அர்த்தம் சோ காடி அப்படின்றது வந்து வண்டி ஜென்ரலாவே வந்து காடி அப்படின்றது ட்ரெயின தான் வந்து புக்ல பேக்கிங் புக்ல எல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க பட் காடினா ஜென்ரலா வந்து வண்டி அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த வண்டி எத்தனை மணிக்கு ரீச் ஆகும் ஓகேங்களா சோ வென் வில் திஸ் ட்ரெயின் ரீச் ஓகேங்களா சோ பகுச்சுனா ரீச் ஆகுது அப்படின்னு அர்த்தம் சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க விமலா ஹிந்தி கீத் சுனேகி சோ விமலா அப்படின்றதும் ஒரு தேர்ட் பர்சன் சோ தேர்ட் பர்சன் வந்தாலே ஏகி அப்படின்றது வரும் சோ விமலா ஹிந்தி பாட்டு கேட்கிறாள் சுன் அப்படின்றது கேட்பது ஓகேங்களா லிசன் அப்ப அந்த சுன்ல என்ன வந்திருக்கு சுனேகி கேட்பாள் ஓகேங்களா விமலா ஹிந்தி பாட்டு கேட்பாள் சாரி கேட்கிறாள் கிடையாது கேட்பாள் ஓகேங்களா விமலா வில் லிசன் டு த ஹிந்தி சா ஓகேங்களா சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் வரும்போது சேஞ்ச் ஆகும் அந்த ஆக்ஷன் வேர்ட்ல என்ன சவுண்ட் வரும் அப்படின்றத மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் போதும் சரிங்களா சோ இதுல பாருங்க நம்ம வந்து புதுசா நம்ம கத்துக்கிற விஷயங்கள் நியூ வேர்ட்ஸ் என்ன அப்படி பார்த்துக்கோம் அப்படின்னா கரீத் கரீத்னா வந்து பை வாங்குவது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன பியார் பியார்னா அன்பு லவ் கர் அப்படின்னா டு செய்வது அதுக்கப்புறம் காகஸ் காகஸ் அப்படின்னா பேப்பர் காகிதம் ஓகேங்களா சோ பகுஞ்ச் பகுஞ்ச்னா ரீச் அடைவது அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் சுன் சுன் அப்படின்னா லிசன் கேட்பது சோ இது எல்லா வேர்ட்ஸும் வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம நியூவா வந்து கத்துக்கின விஷயங்கள் சோ இது எல்லாத்தையும் வந்து கரெக்டா வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த லெசன்ல வந்து ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க நான் அதை வந்து கிளியர் பண்றேன் சோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ